ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சாலிட் ஸ்டேட் சாப்டர்லேருந்து புக் எக்ஸசைஸ் குவெஷன்ஸில் குவெஷ்சன் நம்பர் 18 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். திடநிலைமை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினாயின் 18 சால்வ் பண்ணலாம். குவெஷ்சன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அலுமினியமானது கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது. அதன் உலோக ஆரம் 125 பிகோமீட்டர். அலகு கூட்டின் விளிம்பு நீளத்தை கணக்கிடுக. அலுமினியம் கிறிஸ்டலைசஸ் இன் அ கியூபிக் க்ளோஸ் பேக்ட் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் 125 பிகோமீட்டர். கேல்குலேட் த எட்ஜ் லெங்க் ஆஃப் த யூனிட் செல். ஸோ குவெஷ்சன்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அலுமினியம் கிறிஸ்டலைஸ் ஆகுது. அதோட ஸ்ட்ரக்சர் என்னது? கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு, தட் இஸ் கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர். அப்போ அது படிகமான பிறகு அந்த மெட்டலோட, அதாவது அந்த உலோகத்தோட ஆரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் 125 பிகோமீட்டர். அப்படின்னா அந்த அலகு கூட்டோட யூனிட் செல்லோட எட்ஜ் லெங்க், விளிம்பு நீளத்தை கணக்கிட சொல்கிறாங்க. குவெஷ்சனில் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, மெட்டாலிக் ரேடியஸ், உலோக ஆரம் கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் 125 பிகோமீட்டர். நமக்கு விளிம்பு நீளம், அதாவது எட்ஜ் லெங்க்தை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. குவெஷ்சனில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே க்ளூ என்னென்னா, இது ஒரு கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு, தட் இஸ் கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர். அதனால் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த உலோக ஆரத்துக்கும் விளிம்பு நீளத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்கள். இங்கே இருக்கு ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2/4. கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் ரேடியஸ்க்கும் எட்ஜ் லெங்க்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2/4. ஏன் அந்த ஃபார்முலாவை எடுக்கணும்னா, நமக்கு கொடுக்கப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் ரிலேட் பண்ணுங்க. ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, எட்ஜ் லெங்க்த் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஆர் அந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2/4. புரியுதா? இப்போ என்ன கேட்குறாங்க? எட்ஜ் லென்த்து தானே கேட்குறாங்க. இங்கே எட்ஜ் லென்த் அப்படின்றது யார்? ஏ. ஸோ ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்றணும்? ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு மாற்றலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டுன்றப்ப இந்த 4 இங்கே போயிடுமா, ரூட் 2 கீழே வந்துடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4R/√2. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் அண்டு அந்த ரிசல்ட்டு கேல்குலேஷனில் ஈஸியாக இருக்கும். இப்போ 4 வந்து 2×2 போட்டுடலாம். 2×2×R பை ரூட் 2. இந்த ரூட் 2 கீழே நமக்கு பிரச்சனையாக இருக்கு, அது எடுத்துட்டால் நமக்கு கேல்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 2 ரூட் 2×√2 போடலாம் மேத்ஸில். அதாவது 2 = √2 × √2. ரூட் 2 ரூட் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ ஒரு ரூட் 2 நான் எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக ரூட் 2×√2 போடுறேன். ஓகே, ஸோ ரூட் 2×√2, இந்த 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன், 2×R/√2 இருக்கா? இதற்கு இது இந்த ஸ்டெப்ஸ்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கு கிடையாது. ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். வீடியோவை லிசன் பண்ணுறப்ப நீங்கள் இதெல்லாம் லிசன் பண்ணலாம், பட் நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுதுகிறப்ப இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இப்போ வர்ற ஈக்குவேஷனை எழுதி அப்புறம் சப்ஸ்டியூஷன் வர்றதை நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், ரூட் 2 இருக்கா, இன்ட்டு 2 இருக்கா, இன்ட்டு ஆர் இருக்கா, அந்த ஆர் தான் என்ன இங்கே 125 பிகோமீட்டர், ரைட், இன்ட்டு 125 அப்படியே போடுறோம். பிகோமீட்டர்லாம் நம்ம எதையுமே யூனிட்டை கன்வெர்ட் பண்ணலை. ஓகே, ஸோ பாருங்கள் ஈஸி மல்டிப்ளிகேஷன், 2×125 எவ்வளோ வரும், 250. இன்ட்டு ரூட் 2 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் 1.414. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ரஃப் நோட் எடுத்துகிட்டு இப்போவே ரஃப் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். யூ வில் கெட் 353.5. ஓகே, இது வந்து பிகோமீட்டரே நம்ம போட்டதுனால ஆன்சர் வந்து பிகோமீட்டர். ஸோ நீங்கள் இப்படியேயும் போடலாம், ஆர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 354 பிகோமீட்டர்னு போடலாம், விச் இஸ் த ஆன்சர். ஓகே,